ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு குறும்படங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குறும்படம் போட்டவுடனே ஒரு ஃபைட் வந்து லைட்டாக ட்ரிகர் ஆச்சு, அதை அப்படியே தண்ணியை ஊற்றி ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து இந்த வீட்டில் ஒரு விமர்சனம் வருது. இந்த மாதிரி வந்து மாயாவும் அர்ச்சனாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, ஸோ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டாங்கன்ட்டு. இனிமேல் அதை பார்க்கவும் முடியாதுங்க, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, தூக்கி போட்டு முடிச்சுடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் பிக்பாஸ் போட்ட குறும்படத்தில் அர்ச்சனாவின் வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ அதற்கான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நம்ம பாச போகிறோம், ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப தரமான ஒரு எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து விதிமீறல் சம்மந்தப்பட்ட ஒரு குறும்படம் வந்து போடப்பட்டது. அதிலே வந்து உங்களால் ஈஸியாக கணிக்க முடியும், ஸோ யாருடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஓரளவுக்கு க்ளூ எடுத்துட்டாங்க, ஓகே எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குது. ஸோ டாப்பில் இருக்கிறவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா விசித்ரா இருந்தாங்க விதிமீறலில், தினேஷ், மாயா, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் விஷ்ணுவோட எதுவும் இல்லை, அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் கடா அது அப்படின்ற மாதிரி, ஓகே. அர்ச்சனா அதுவும் வந்து அங்கங்கே விசித்ரா கூட இருந்து கொஞ்சம் இருந்ததுனால அவங்களோட இது வந்து வந்துச்சு, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த குறும்படம் முடித்தோடனே வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே கிராண்ட் ஃபினாலேன்னு இருக்குது, அதில் நின்று ஒரு போஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. 4 பேர் ரொம்ப அழுது அப்படியே. இதில் வந்து மாயா விஜயவர்மா இல்லை, நல்லவர் இல்லை, விஷ்ணு, மணி, தினேஷ் மற்றும் அர்ச்சனா அவங்க நின்று கொடுத்த போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு போஸ் வந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது, சரியா? அதெல்லாம் போயிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே ஒரு டீ போடுற மேட்ரு வந்து நடக்குது. ஸோ டீ போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அர்ச்சனா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க அந்த குறும்படத்தை பார்த்துருக்காங்க, அப்போ தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு. அக்ஷயாவுக்கும் சரி விஜயவர்மா எல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க, என்ன டீ போடா காஃபி போடுவாங்க, ஏமா டீயை போடுமா இருந்தே மாயா சொல்கிறாங்க. மிச்சம் எல்லாம் மூஞ்சை கொடுத்து கூட பேசலை, வேணும் வேணாம் கூட சொல்லலை. அப்போ மணி சொல்கிறான், சரி விடு, எதுக்கு நீ வந்து கத்திக்கிட்டு இருக்க, விடு அப்படின்ற மாதிரி வந்து மணி சொல்கிறான். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி உருமடங்கள் இப்போ எதுக்கு போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது வந்து உள்ளே இருக்கிற ஒரு ஃபைட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அது நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும், சரியா? இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த இதை வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து மணி வந்து சொல்ல முடியுது, இல்லைடா இல்லை மணி நான் இல்லை ப்ரோ, அது அங்கே வந்து கேட்டாங்க அதனால தான் நான் வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா நீ விடு, எதுக்கு நீ திருப்பி திருப்பி கேட்டால் அவங்களுக்கு தான் டென்ஷன் ஆகும், இது திருப்பி ஒரு ஃபைட்டாக கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க வார்னிங் கொடுத்துட்டார். இல்லாட்டி அவங்க திருப்பி கேட்க திருப்பி அங்கே ஏதாவது வர திருப்பி அர்ச்சனை ஏதாவது பேச அந்த மாதிரி வேறு மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, இது முடிஞ்சோன்னா இன்னொரு குறும்படம் வந்து போடப்படுது. ஸோ அந்த குறும்படத்தில் அர்ச்சனா வெற்றி உறுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சுங்க. இது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குறும்படம். அதில் லாஸ்ட்டாக வந்து கர்ஜிப்பாங்க ஷட் அப் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா, அதிலே தெரிஞ்சிருச்சு இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாயை மூடிட்டுருங்கண்ணா நான் தான் குயின் அப்படின்றத க்ளீனாகவே பண்ணிட்டாங்க. இதை பார்க்கும்போது எடிட்டிங்லாம் பார்க்கும் பொழுது மாயாவுடைய பங்களிப்பு சண்டை அப்படிங்கிறதுல ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக ஜோவிகா, நிக்சன், பிரதீப், அர்ச்சனா, அப்புறம் வந்து விசித்ரா, தினேஷ், இவ்வளோ தான். இந்த 6 பேரோட பங்களிப்பு தான் இருக்குது, சரிங்களா? பயங்கரமாக இருக்குது. அதுவும் அந்த ப்ரோமோ பார்த்து லாஸ்ட்டாக அந்த இவங்க கத்தனை கற்றுக்கு எல்லாரும் வந்து ஏய் செமையாக இருக்குன்ட்டு உடனே தினேஷ் மணி விஷ்ணு மணிலாம் பார்த்துட்டு மண்டே ஆடிட்டாங்க, ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதில் க்ளீனாக தெரிஞ்சிருச்சு வேறு லெவலில் வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அர்ச்சனாவுக்கு சாதகம் அமையுமா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த குறும்படம் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அர்ச்சனா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.